ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி, ஏஎல்பி ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு குழந்தை பாக்கியத்தை பத்தி ஒரு பதிவு பார்க்கலாம்னு இருக்காங்க. அதாவது குழந்தை பாக்கியம் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பரபரப்பான ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கும். எல்லாருமே கணவன் மனைவி இரண்டு பேரும் வேலைக்கு செல்பவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தையின்மை அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுறத இன்னைக்கு பார்க்க முடியுது. ஏன்னா நம்மளுடைய புற சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நம்மளை இயக்கும் காரணியாக இருக்கு. அதனால இந்த குழந்தையின்மைக்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? உடல் உஷ்ணம் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. வேலையின் அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தின் விளைவே இந்த குழந்தையின்மைக்கு மிக முக்கிய காரணம். அப்போ இந்த குழந்தையின்மையை ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளால், சின்ன சின்ன எளிமையான ஒரு வழிமுறைகளால் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இப்போ நம்ம வந்து பணியில் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம். அது வந்து இன்றைக்கெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்கு தான் நிறைய இருக்குது. அதுவும் குழந்தையின்மை யாருக்கு அதிகமாக இருக்குது? இந்த உட்காந்தே வேலை செய்பவர்களுக்கு அதிகமான உடல் உஷ்ணம்ங்கிறது உடம்புக்குள்ளேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனாலேயே அவங்களுக்கு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது தடையாகுது. சரி, இதுக்கும் ஜாதகத்திற்கும் தொடர்பு கண்டிப்பாக உண்டு. இப்போ எப்பெல்லாம் ஒருத்தருக்கு குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு லக்னம் மாறும்போதும் அந்த லக்ன மாற்றம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் அந்த குழந்தை பிறப்புக்கான ஒரு தடைகளை தருதா, தாமதங்களை தருதா அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்திற்கு ரிஷப லக்னம் அட்சய லக்னம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிஷப லக்னம் அட்சய லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்தின் அதிபதி, குழந்தை புத்திர ஸ்தானத்தின் அதிபதி இந்த புதன் பகவான் எங்கே இருந்தாலும் அது ஒரு சில இடங்களில் இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான நிகழ்வுகளை தடை செய்யுமானா? தடை செய்யும். முக்கியமாக ஆவணி மாதம் பிறந்த ஒருத்தருக்கு ரிஷப லக்னம் இப்போ அட்சய லக்னமாக போகுது. அவங்க குழந்தை பாக்கியத்துக்காக இப்போ காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ரிஷப லக்னம் முடிகிற வரையும் உடல் உஷ்ணத்தினால குழந்தை பிறப்பு தாமதமாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இதற்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம பரிகாரங்கள் தேடி ஓடுவது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நமக்கு தெய்வ அனுகிரகத்தினுடைய அமைப்புகள் நமக்கு ஒரு பக்கம் வேணும் அப்படின்றிருந்தாலும், சில நம்மளுடைய எளிமையான வாழ்க்கை முறைகளில் சில நிகழ்வுகளை நம்ம மாற்றிக்கிறோம் அப்படின்னாவே நமக்கு அது சாதகமான பலன்களை தருமானால் நிச்சயமாக தரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஒரு ஜாதகத்தில் அட்சய லக்னத்திற்கு அஞ்சாவது வீடு பலவீனப்படுது, அஞ்சாவது வீடு பாதிக்கப்படுது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடைகள் ஏற்படும். அடுத்து ஆண்களுக்கு அவங்களுடைய உடலின் வீரியத்தன்மையில் குறைபாடுகள் ஏற்படுது, மூன்றாவது பாவகம் பலவீனப்படுது அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு அந்த உடல் உஷ்ணம் சார்ந்த நிகழ்வுகளை கண்டிப்பாக சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு பரிகாரம் கோயிலில் எல்லாம் பண்ணுவாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தொட்டில் கட்டுற வழக்கம் அப்படிங்கிறது. அப்போ தொட்டில் மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வீடுகளில் பயன்படுத்தும் போது அதுவே புத்திரபாக்கியத்திற்கான பரிகாரமாக மாறுமானா? நிச்சயமாக மாறும். என்ன பண்ணலாம்? உங்களுடைய அட்சய லக்னத்திற்கு அஞ்சாவது வீடு பாதிக்கப்பட்டிருக்கு, குழந்தையின்மைக்கான காரணம் உங்களுக்கு இருக்குது, அதை சரி செய்வதற்கு அல்லது உடல் உஷ்ணங்களை குறைப்பதற்கான மார்க்கம் என்ன அப்படின்னா, ஊஞ்சல் தாங்க பரிகாரம். அந்த ஊஞ்சல் எதில் அமைக்கப்படணும் அப்படின்னா, பிரம்பில் செய்யப்பட்ட ஊஞ்சலில் நீங்கள் உட்கார்றீங்க. கொஞ்சம் வேலை விட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அந்த ஊஞ்சலில் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய உடல் உஷ்ணத்தை அதிக அளவு இழுக்கக்கூடிய ஒரு தன்மை யார் எதுக்கு உண்டுன்னா, இந்த பிரம்புக்கு உண்டு. இந்த பிரம்பு அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை இழுத்திருக்கக்கூடிய ஒரு காரணியாக செயல்படும். அதனால் அந்த பிரம்பு ஊஞ்சலில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம், தினமும் அரை மணி நேரம் வேலை விட்டு வந்ததுக்கப்புறம் உட்கார்றீங்கன்னா உங்கள் உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதனால் கணவன் மனைவி வேலைக்கு போகிறவங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உங்கள் வீட்டில் பிரம்பு ஊஞ்சலை வாங்கி பயன்படுத்துங்க. ஊஞ்சல் அப்படிங்கிறது குழந்தை தொட்டிலில் ஆடுவதற்கு போல, அந்த ஊஞ்சலில் நீங்கள் ஆடும்போது உங்களுக்கு அந்த குழந்தை பிறப்புக்கான ஒரு சூழல் உருவாகுமா? உருவாகும்.
எந்த ஆலயத்திற்கு போனாலும் வேண்டுதல் வைக்கும் போது நிறைய ஆலயங்கள்ல அந்த குழந்தையின்மைக்கு ஊஞ்சல் கற்ற தொட்டில் கற்ற வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு. அதை தினமும் உங்க வீட்டில் நீங்க பண்ணும்போது அது கட்டாயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு பலன்களையும் உடல் ரீதியான ஒரு மாற்றங்களை கொடுக்குமானால் நிச்சயமாக கொடுக்கும். அதுவே உங்கள் குழந்தையின்மைக்கான ஒரு பரிகாரமாகவும் அமையும். இதை முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தையின்மைக்கான பரிகாரத்திற்கு நீங்கள் ஆலயத்திற்கு போங்க, வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய ஜாதகத்திற்கு எந்த ஆலயத்திற்கு சென்றால் உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை தீருமோ அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்க. இந்த ஆலய வழிபாடை பற்றி பார்க்கணுன்னா அதில் நிறைய இருக்குங்க. ஒரு லக்னம் போகும்போது, ஒரு நட்சத்திரத்தில் ஒரு லக்னம் பயணிக்கும் போது இந்த இடங்களுக்கு போனால் அந்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனுங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே இயங்கும். அப்போது அது நமக்கு நல்லது பண்ணுமா நல்லது பண்ணும். ஏன் நவகிரக கோயில்னு பிரித்து வச்சுருக்காங்க, அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் அங்கே இருக்குது. அந்த கிரகங்களே அங்கே இறைவனை பூஜை செய்து வழிபட்டு ஒரு சாப விமோசனங்களை பெற்று நல்லது பலனடைஞ்ச ஒரு ஸ்தலங்களாக இருக்கிறதுனால தான் அந்த நவகிரக ஆலயத்துக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பாடு முன்னோர்கள் சொல்லி வந்தாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அது என்னென்ன நிகழ்வுகள் பரிகாரமாக அமையும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அழகாக அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் புரிஞ்சிக்க முடியுமா? கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும். இது ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால நமக்கு மாறாது. அதாவது நம்ம இதை பண்ணினா நமக்கு உடனே குழந்தை பாக்கியம் கிடைச்சிருமானா? இல்லை, அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையை நம்ம உடல் ரீதியாக பெறுவதற்கு தயாராக முடியும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிகழ்வு. அதனால் இதை தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் படிக்கணும். கண்டிப்பாக அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் படிங்க, உங்கள் வாழ்க்கையில் சில நிகழ்வுகளை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.